இப்போ டிஸ்பிளேயில் தெரியற மாதிரியான ஒரு வீடியோவை எப்படி சூப்பராக எடிட் பண்ணுறது அப்படின்றத தான் இனி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கைன் மாஸ்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு என்ன இமேஜை யூஸ் பண்ண போகிறோமோ அந்த இமேஜில் இருக்க பர்சனுடைய டிஷர்ட் இல்லாட்டி ஷர்ட்டை ஓட்டு போடணும், விச் மீன்ஸ் அதை நம்ம ஸ்டிக்கராக சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு நாம் யூஸ் பண்ண போகிற ஆப் இதுதான் பேக்ரவுண்ட் எரேசர். இந்த ஆப்க்கான லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளே ஸ்டோருக்கான லிங்க்கு தான் அது. ஸோ போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த லோடு ஃபோட்டோவை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 மார்க்கை யூஸ் பண்ணி நம்மளுடைய இமேஜை க்ராப் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செலக்ட் பண்ணி டன் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கேயே உங்களுக்கு ஆட்டோ, மேனுவல், ரிப்பேருன்னு சொல்லி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ அந்த நபருடைய டிஷர்ட் ஒரே கலரில் இருக்குது அப்படின்னா ஆட்டோவை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணினாலே போதும், அந்த கலர் ஃபுல்லாக போயிடும். பட் இந்த மாதிரி கொஞ்சம் ஷேடெல்லாம் மாறுது அப்படின்னாக்கா அந்த ஷேடு எங்கெல்லாம் எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் ஸ்டாப் ஆகிடும். இதே நீங்கள் இந்த மேஜிக் ஆப்ஷனில் போனீங்கன்னா அந்த டாட்டு தெரியுது இல்லையா, அது எந்த கலர் மேலே படுதோ அந்த பிளேஸில் அந்த ரவுண்டு சுற்றி எங்கெல்லாம் அது இருக்கோ அது வரைக்கும் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடும். அதே மாதிரி நீங்கள் மேலே இருக்க கசர் ஆஃப்செட்டை சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிங்கர் டச் பண்ணுற பிளேஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அது கவர் ஆகணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஷர்ட்டினுடைய கலர் எங்கெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறேங்க. இது பார்க்க கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் தெரியும், பட் இது உங்களுக்கு வித்தின் 2 மினிட்ஸ்லேயே ஃபினிஷ் ஆகிடும். இது டியூரேஷனை லாங் பண்ணோம் அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பீடாக போட்டு காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த ரிப்பேர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம எரேஸ் பண்ண இமேஜை மறுபடியும் கொண்டு வர முடியும். சப்போஸ் நீங்கள் எடிட் பண்ணுற பர்சனு டிஷர்ட் போட்டிருக்காரு அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்படி இல்லாட்டி ஷர்ட் போட்டிருந்தாருன்னா ரிப்பேர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி பட்டன்ஸ் எங்கெங்கே இருக்கோ அது மறுபடியும் கொண்டு வந்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வீடியோ பார்க்க இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ ஃபுல்லாக எடிட் பண்ணிட்டு பிறகு டன்னு கொடுத்துட்டு இந்த ஸ்மூத் ஆப்ஷனை 5 வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த இமேஜ் ஸ்மூத்தாக இருக்கும், நம்ம கட் பண்ண மாதிரியே தெரியாது. இப்போ இந்த இமேஜை சேவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டு தேவையான ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மீடியாவில் பேக்ரவுண்டில் எந்த வீடியோ ரன் ஆகணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணும். ஸோ இந்த வீடியோவை டச் பண்ணி ரொட்டேட் பை மிரரிங் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி நான் இதை லேண்ட்ஸ்கேப்லேருந்து போர்ட்ரேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ லேயரில் மீடியாவுக்கு போயிட்டு நாம் ட்ரெஸ் ரிமூவ் பண்ண அந்த இமேஜ் எரேசருன்ற ஆப்ஷனில் போய் சேவ் ஆகிட்டுருக்கோம். ஸோ எரேசரை ப்ரெஸ் பண்ணி நம்மளுடைய அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டரில் இருக்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் ஃபுல் ஒயிட் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிங்கனாக்கா இந்த இமேஜ் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். இந்த இமேஜை அந்த வீடியோ அளவுக்கு ஈர்த்து விட்டுடலாம். இப்போ நாம் இதை ப்ளே பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோவை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த வீடியோ மேலே ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு என்ன வீடியோ தேவையோ அதை செலக்ட் பண்ணிங்கனாக்கா நாம் ஃபஸ்ட்டு தான் எடிட் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை. இது மறுபடியும் பழைய மாதிரியே ப்ளே ஆகிடும். இந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபஸ்ட்லேருந்து பண்ணோம் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஆனால் இப்போ இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு சில இடம்லாம் ஃபில்லாக இருக்காது. இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு வீடியோ மேலே கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஜூம் பண்ணிக்கோங்க. பிறகு இந்த ஈக்குவலை ப்ரெஸ் பண்ணி விட்டு ஓகே கொடுத்தீங்கனாக்கா இந்த மாதிரி ப்ராப்பராக உங்களுக்கு ப்ளே ஆகும். ஆனால் இதிலே நம்மளுக்கு ஒரு சின்ன இஷ்யூவும் இருக்குது. என்னென்னா இது ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ ஆன்லேயே இருக்குது. பஸ் சில டைமு ஒரு சில வீடியோ ஃபேட் எஃபெக்டை யூஸ் பண்ணி வீடியோவை மேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பூனியனுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான டைப் தான். இது அது பாட்டுக்கு ப்ளே ஆகிட்ருக்கோம். நான் உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி இதுலேயும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த மாதிரி ஃபுல்லாக பிளாக் ஆகிட்ருக்கோம். நம்மளுக்கு அந்த ஆப்ஷனே டிஸ்பிளே ஆகாது. ஸோ சப்ஜெக்டை நம்மளால் பர்ஃபெக்டாக செட் பண்ண முடியாது. இதை சரி பண்ண ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. இந்த மாதிரி பாதி பிளேஸ்லேருந்து சிசரில் போய் லெஃப்ட் சைடுக்கு கட் பண்ணுறேங்க. இப்போ நம்மளால் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்க முடியும். இப்போ இதை கரெக்டாக செட் பண்ணிட்டு போயிருக்கு. இந்த மாதிரி இதை பின்னோக்கி இழுத்து விடுங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அண்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரே கலரில் வச்சு அதில் நம்பர்ஸ் வர்றது இல்லாட்டி வேறு மாதிரி 3D எஃபெக்டெல்லாம் காட்டுறதுன்னு சொல்லி வீடியோவை அசத்தலாம்.
இந்த இமேஜை நாம் கிளிக் பண்ணி கலர் ஃபில்டர்லேயோ இல்லாட்டி இந்தமாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போனோம்னாக்கா நம்மளால் ஒரு சில கலர்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களை நான் மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.